கோவையில் இளைஞரை பலமாக தாக்கி கடித்து காயப்படுத்திய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த அம்பராம்பாளையத்தில் திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை இணை செயலாளராக உள்ள ஃபைஜில் நாள்தோறும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் இரவு வைக்கோலை தனது பிக்கப் வாகனத்தில் ஏற்றி வந்து தனியார் நபர் இடத்தில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். குடி போதையில் அங்கு வந்த ஃபைஜில் பஞ்சாயத்து தலைவரை கேட்காமல் இங்கு வண்டியை நிறுத்தியது யார் என கூறி வாகனத்தில் இருந்த 4 சக்கரங்களையும் காற்றை இறக்கிவிட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த இளையராஜா ஏன் காற்றை இறக்கிவிட்டீர்கள் என கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த ஃபைஜில் காலி மதுபாட்டர்களால் அவரை தாக்கி கடித்து காயப்படுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகளின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் அவர்கள் மீது விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று எப்பவுமே வண்டிய மாதிரி நிறுத்துவோங்க. நேற்று அதே மாதிரி கொண்டு நிறுத்தினாங்க. டிஎம்கே பைசல் அவர்கள் இந்த மாதிரி ஊர் தலைவர் காத்து புடிங்கி விட்டுருக்காரு வண்டியில், என்னென்னா போய் கேட்டங்காட்டிங்க, வண்டி இருக்கு என்ன கேட்காம இருக்கு நிறுத்துற, தலைவர் கேட்டு நீ வண்டி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச பேச டக்குன்னு கட்டையத்தை அடிச்சிட்டாருங்க. அடித்து எனக்கு இங்கு காயுங்க கடிச்சு வச்சிட்டாருங்க. நல்லா கடிச்சிருக்காருங்க.